ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனையை இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரன் படைத்த நிலையில் ஏலத்தில் நடந்தவற்றை இப்பொழுது பார்க்கலாம். 2023 ஏப்ரல் மே மாதங்களில் ஐபிஎல் தொடரின் 16வது சீசன் நடக்கிறது. 10 அணிகள் 163 வீரர்களை தக்க வைத்துக் கொண்ட நிலையில் 85 வீரர்களை விடுவித்தன. இந்த இடங்களை நிரப்ப கொச்சி நட்சத்திர ஹோட்டலில் மினி ஏலம் நடைபெற்றது. இதில் 10 அணிகள் 165 கோடி ரூபாய் செலவில் 29 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 80 வீரர்களை ஏலத்தில் எடுத்துள்ளன. ஏலத்தில் முதல் வீரராக நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சனை 2 கோடி ரூபாய்க்கு குஜராத் அணி ஏலம் எடுத்தது. ஏலத்தில் கிராக்கியாக இருந்த இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் சாம் கரனை வாங்க சென்னை பஞ்சாப் அணிகள் போட்டா போட்டியில் இருந்தன. இறுதியில் 18 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு தட்டிச் சென்றது பஞ்சாப் அணி. ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனையை படைத்தார் சாம் கரன். இந்த வரிசையில் ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர் கெமரான் கிரீனை 17 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணி ஏலம் எடுத்தது. சென்னை அணியோ பென் ஸ்டோக்ஸை 16 கோடியே 25 லட்சத்திற்கு எடுத்தது. வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் பூரனை 16 கோடிக்கு லக்னோ அணி ஏலம் எடுத்தது. இங்கிலாந்து வீரர் ஹாரி ப்ரூக் 13 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கும் இந்திய வீரர் மயங்க் அகர்வால் 8 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கும் ஹைதராபாத் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டன. உள்ளூர் போட்டிகளில் கலக்கிய தமிழக வீரர் ஜெகதீசனை 90 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா அணி ஏலம் எடுத்தது. ரகானேவை சென்னை அணி 50 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் எடுத்தது. சென்னை அணி 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரை வென்ற அணியில் இடம்பெற்ற ஹரியானாவை சேர்ந்த நிஷாந்த் சிந்துவை 60 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கெயில் ஜெமீசனை 1 கோடி ரூபாய்க்கும் சத்தீஸ்கரை சேர்ந்த ஆல்ரவுண்டர் அஜய் மண்டல், ஆந்திராவை சேர்ந்த ஷேக் ரஷீத், ஹைதராபாத்தை சேர்ந்த பகத் வர்மாவையும் தலா 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது சென்னை அணி. சென்னை அணியில் கேப்டன் தோனி, டெவான் கான்வே, ருத்துராஜ், அம்பத்தி ராயுடு, சேனாபதி, மொயின் அலி, சிவம் தூபே, ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர், பிரிட்டோரியஸ், சாண்ட்னர், ஜடேஜா, துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ், பத்ரினா, சிமர்ஜித் சிங், தீபக் ஷாகர், சோலாங்கி, மகேஷ் தீக்ஷனா, ஸ்டோக்ஸ், ரஹானே, பகத் வர்மா, கைல் ஜெமீஷன், ஷேக் ரஷீத், நிஷாந்த் சிந்து, ஜமீஷன், அஜய் மண்டல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.